என்னோடய பேர் ஜெய்பால் நாமக்கல் குரங்கு பிடிக்கிறவங்க நம்ம கேள்விப்படுறோம் குரங்காட்டி அப்படின்னு சொல்லுவோம் அவங்க குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு நுட்பம் வச்சுருப்பாங்க ஒரு அட்டைப்பட்டி அந்த அட்டைப்பட்டியில் சின்னோண்டு ஒரு கை அந்த குரங்கு நுழையிற கை நுழையிற அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டை அந்த பக்கம் கடலையோ அல்லது அரிசியோ அந்த குரங்குக்கு தேவையான உணவுப் பொருள் அங்கே வச்சுருவாங்க அந்த குரங்கு என்ன பண்ணுன்னாங்க கையை உள்ள ஊட்டுறோம் கையை விட்டதுக்கப்புறம் அந்த இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பொருளை எடுத்துரும் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா கையை வெளியே எடுக்க முடியாது உள்ளே மாட்டிக்கும் அப்போ என்ன பண்ணுவார்னா அந்த குரங்காடி வந்து பிடிச்சிருவார் அந்த குரங்கு என்ன பண்ணணும் அந்த பெட்டியை விட்டு கையை விடுவிக்கணும் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய பொருளை விடணும் பொருள் ஆசையின் காரணமாக அந்த பொருளை விட முடியாது விட்டு அப்படின்னா கையை எடுத்து வரலாம் நம்மளும் அதே போல் இந்த இருந்து நம்ம அந்த கில்ட்டி இருந்து வெளியே வர்றதுக்காக மீண்டும் மீண்டும் விடணும்னு நினச்சி நினச்சே திரும்ப என்ன பண்ணுறோன்னு கேட்டால் அதை அதை வந்து விடுபடுறதுக்காக நினைக்கிறோம் ஆனால் மறக்க முடியல அதே தான் திரும்ப திரும்ப பிடிச்சிட்ருக்கோம் அப்போ நம்ம இந்த விஷயம் இது வரைக்குமே போயிடல எல்லா பக்கமே நம்ம போயிட்டு இருந்தோம் எல்லா பக்கமே நம்ம நம்மளுடைய இந்த பிரச்சனைகளை சேர்த்து வச்சுக்கிட்டே போனோமே தவிர விட முடியல இங்கே வந்து நிறைய விஷயங்களோடு வந்தோம் இப்போ போகும்போது எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு போகிறோம் விட்டுட்டு போயிட்டோம்னாக்க எந்த பிரச்சனையும் கிடையாது நன்றிங்க எனக்கு வந்ததுக்கு வந்து சரவணன் சார் தான் ரொம்ப முக்கியம் இவர் இதுக்கு இன்னும் ஃபாலோலாம் பண்ணுறதில்ல எதுவும் இந்த ப்ரோக்ராம் இங்கே நடக்குதான்னு எதிர்த்துலாம் அந்த யூடியூப் பார்த்து யாரை காண்டாக்ட் பண்ணுறேன்னு கீழே ஒரு நம்பர் இருந்தது அது அப்படியே வாட்ஸ்அப்னு அதுலேயே இருந்தது அதுலேயே க்ளிக் பண்ணால் அது வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு போய்ச்சி அங்கேயே உடனே எதாவது வீக்கெண்டில் ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு நாளைக்கு தான் முன்னாடி கேட்டான் அவர் உடனே இருக்குன்னாரு சரி என்னால் அது இப்படி அர்ஜென்ட்டாக சொல்கிறாங்க வீட்டில் வேறு பொண்ணு வேறு அங்கேருந்து இப்போ காலேஜ்லேருந்து வருது நம்ம நம்ம இருக்கணுமே நன்றி சரி அப்போ அந்த டோட்டல் மைண்டு பார்த்தேன் டோட்டல் மைண்டு சரி விட முடிவு பண்ணோம் அது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு சரி நடக்கிறது நடக்கட்டும் போய் மிஸ்ஸ்ட்டு சொல்லி அன்றைக்கி காலையில் இப்போ விடிய கால போய் கூப்பிட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு அப்படியே முடிவு பண்ணி வந்துட்டேன் ஸோ அந்த சரவுண்டன் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் சரவணன் கரூர்லேருந்து வந்திருக்கேன் ஜனவரி ப்ரோக்ராமில் தான் ஐயா வந்து கொடுத்துருந்தாங்க அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இடையில் வந்துட்டு ஐயா இது போட்டிருந்தாங்க பகவத் பாதையில் அதில் வந்துட்டு டிசம்பரில் ஸ்லாட் இருக்குன்னு போட்டிருந்தாங்க அப்புறம் ஐயாவ்ட்ட கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறம் இந்த இந்த இதுலேயே வந்துட்டு அலோவ் பண்ணாங்க எனக்கு வந்துட்டு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு ஸ்பெக்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும் அப்போ வந்துட்டு ஐயாவோட வீடியோ பார்த்தேன் அந்த வேட்ட கதை அதை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் கண்ணுக்கு வந்துட்டு இந்த அதை சரி பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு அதை நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ஆமாம் அது பார்த்ததுக்கப்புறம் சரி ஐயாட்ட பேசி அப்புறம் டிசம்பர்லேயே வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்தேன் சரிமா நன்றி என் பேர் சாந்தினி நாங்கள் மேட்டுப்பாளையம்லேருந்து வந்திருக்கோம் இங்கே வரும்போது ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் நிறையா கேம்ப்பு இந்த மாதிரி யோகா அதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக இங்கே என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கிட்ஸை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நம்ம கிட்ஸை எங்கேயாவது விட்டுட்டு வரும்போது நம்ம மைண்ட் வந்து எதுலேயுமே ஃபிக்ஸ் ஆகாது அவங்க மேலேயே தான் தாட்ஸ் இருக்கும் இங்கே வந்து கிட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தாங்க இங்கேருந்து எனக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா நம்ம பாஸ்ட்டை பற்றியோ ஃப்யூச்சரை பற்றியோ எதுவுமே தாட் இல்லை ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் மைண்ட் எல்லாருக்குமே வணக்கம் என்னோட பேர் வந்து முருகானந்தம் திருச்சியிலேருந்து நான் வரேன் இது வரைக்கும் நான் எந்த ஒரு பயிற்சிக்குமே கலந்துக்கிட்டது கிடையாது யோகானாலும் சரி தியானம்னாலும் சரி இல்லை ஆன்மீகம்னாலும் சரி எதுக்குமே நான் கலந்துகிட்டே கிடையாது என்னோட முதல் பயிற்சி வகுப்பு அப்படின்னாலே இது தான் அது என்னோட நண்பர்கள் மூலியமாக தான் அவங்க ஒவ்வொரு பயிற்சிக்கும் போகிற இல்லை போயிட்டு வரும்போதோ என்கிட்ட சொல்லுவாங்க நம்ம போவோம் அங்கே போனால் அவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பாங்க நானும் அப்படியா சின்ன அடுத்த வாட்டி வரேன் இன்ட்ரு போய் நாளே வாங்குற மாதிரி நான் அடுத்த கிளாஸுக்கு வரேன் அடுத்த கிளாஸ்க்கு வரேன் இப்படின்னு நான் ஒன்று நாளாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி இந்த க்ளாஸ்க்கு வரும்போது அவங்க சொன்னாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க இது மாதிரி இது போவோம் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வழக்கம் போல் நானும் இந்த ரெண்டு நாள் ஆகட்டும் இந்த நாலு நாள் ஆகட்டும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்போ ஒரு ஒரு டைம் முடிய போகுது நம்ம கம்பல்சரி நீ வந்தே ஆகணும் அப்படிங்கும்போது சொல்லும்போது அப்படியா என்னடா கழுத்தை பிடிச்சிட்டாயங்களே அப்போ போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம் அப்போ என்ன பண்ணோன்னா இதுலேருந்து நம்ம போக வேணாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நமக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது எதாவது லிங்க் இருந்தால் கூட நான் யூடியூப்பில் பார்க்குறேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும் நம்ம லிங்க் கொடுத்தாலும் இவன் பார்க்க மாட்டான் பார்த்தாலும் ஃபுல்லாக பார்க்க மாட்டான் அப்படியே ஃபுல்லாக பார்த்தாலும் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு வரோம் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிடும் அப்படிங்கிறதுனால தெரியுமா லிங்க்லாம் கிடையாது நீ நேராக வர அப்படி தான் சொல்லி அதன் அடிப்படையில் தான் எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க உண்மையிலே எப்படி சொல்கிறது எனக்கே சொல்ல முடியல இதை மிஸ் பண்ணியிருப்போமோ அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு இப்படி உணர்வு சொல்ல முடியல அதை கூட இப்போ கூட அவங்கள்ட்ட அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் ரொம்ப எல்லாேருக்குமே நன்றி